Hello everyone, welcome and Wanakam. My main motive of this YouTube channel is to share the known information to all. Whether the information is big or small, it has to be shared. More knowledge, more wisdom is the motto. You can motivate us by subscribing the channel. Biography series, this is my second video. ஃபர்ஸ்ட் வீடியோவில் கிரேசி மோகன் சாரோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம் செகண்ட் வீடியோவில் என்னோட அனதர் பர்ஸ்னல் ஃபேவரெட் ஈஸ் ஆல்சோ ஃப்ரம் சேம் ஜார்னர் ஆஃப் கிரேசி மோகன் இட் இஸ் நன் அதர் தென் மிஸ்டர் எஸ் வி ஷேகர் வாங்க டீட்டெயில்ஸாக பார்ப்போம் கிங் ஆஃப் ட்ராமாஸ் எஸ் வி ஷேகர் அலையாஸ் சட்டநாதபுரம் வெங்கட்ராமன் ஷேகர் இதுதான் எஸ்வி ஷேகரோட எக்ஸ்பேன்ஷன் சரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ்த் டிசம்பர் நைன்டீன் ஃபிஃப்டி ஆல்மோஸ்ட் செவன்டி ஒன் இயர்ஸ் ஓல்ட் ஆகிறாங்க பட்டு பார்த்தா தெரியாது இ ஸ்டில் லுக்ஸ் இங் ஃபிலிம் ஆக்டர் டிரெக்டர் ப்ளே ரைட்டர் பொலிட்டீஷியன் பொலிட்டீஷியனும் போது இஸ் எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க ஃபார் மயிலாப்பூர் கான்ஸ்டியூன்சி டூ தௌசண்ட் சிக்ஸ்லேருந்து டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் ஏடிஎம்கே கட்சி சார்பாக இருந்திருக்காங்க ஒய்ஃப் உமா டாட்டர் அனுராதா சன் அஸ்வின் அஸ்வின் பார்த்திங்கன்னா படத்தில் இப்போது நடிச்சுட்டுருக்காங்க வேகம்ன்ற படத்தில் தான் அறிமுகம் ஆனாங்க சார் ஹாவ் கம்ப்ளீட்டட் இஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் போஸ்ட் டிப்ளமோ இன் ஏர் கண்டிஷனிங் அண்ட் ரெஃப்ரிஜிரேஷன் நைன்டீன் செவன்ட்டீஸ்லேயே மயிலாப்பூர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தன் ட்ராமா லைஃப்பை ஆரம்பித்தாங்க கொஞ்ச நாள்லேயே ஓன் ட்ராமா ட்ரூப் நாடக பிரியாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இட் இஸ் இன் நைன்டீன் செவன்டி த்ரீ அந்த தான் வைஜய் மகேந்திரன் சார் காத்தாடி ராமூர்த்தி சார் கிரேசி மோகன் சார் மௌலி சார்லாம் ஒரு ட்ராமா போட ஆரம்பித்த காலம் பாலச்சந்தர் போன்ற பெரியவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டுச்சு டேரக்டர் பாலச்சந்திர சார் தான் அவங்க மூலமாக தான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு எஸ்வி சேகர் வந்தாங்க எஸ்வி சேகர் சாரோட ட்ராமா லிஸ்ட்டை பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் ட்ராமானு பார்த்திங்கன்னா அவன் ஒரு தனி மரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணா மூச்சு மூணாவது ட்ராமா பார்த்திங்கன்னா திரும்பி வந்த மனைவி இதுக்கப்புறம் எஸ்வி சேகர் அண்ட் கிரேசி மோகன் சார் காம்பினேஷனில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு உருவான ட்ராமா தான் கிரேசி தீவ்ஸ் இன் பாலவாக்கம் விச் இஸ் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன ட்ராமா எஸ்வி சேகர் சாரை பட்டி தொட்டி எல்லாம் புகழ்பெற வைத்த ட்ராமா இது தாங்க ஒரு சொந்த வீடு வாடகை வீடாகிறது டெனண்ட் கமெண்ட்மெண்ட்ஸ் இதுவும் கிரேசி மோகன் சாரோட ரைட்டிங்கில் உருவான ட்ராமா ஃபென்டாஸ்டிக்கு ஒன் மோர் எக்ஸாஸ்டிஸ்ட் கோஸ்ட்டை வச்சு ஆன கதை கோஸ்ட்டை வச்சு காமெடி பண்ணுவோன்ட்டு சார் தான் முதல்லையே ஆரம்பித்தது பல பேருக்கு முன்னோடி மகாபாரதத்தில் மங்காத்தா மகாபாரத காலத்துக்கே போய் சகுனி கூட மங்காத்தா விளையாடுற காமெடி டைம் மிஷின் கான்செப்டில் இருக்கும் ஃபுல்லாக கட்டபொம்மன் ஷாஜகான் பீரியடுக்கெல்லாம் பின்னோக்கி அழைத்து சென்று காமெடி கலாட்டாக பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதல் இல்லையில் காதல் ஜோசரோட ரைட்டிங்ஸு எஸ்வி சேகர் சார் நடிச்சிருப்பாங்க காதலை பூ எமலோகத்துக்கு எஸ்வி சேகர் போய் வாதாடுற காமெடி ட்ராமா யமுனுடன் சண்டை போட்டு க கலாட்டா பண்ணுற ட்ராமா அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காட்டில் அம்மலை எல்ஐசி பில்டிங்கை படுக்கை போட்டு கட்டினாங்களா சென்ட்ரல் ஸ்டேஷனை விற்கிறது யாருன்ற மாதிரி சூப்பர் டூப்பர் காமெடி உள்ள ட்ராமா அதுக்கப்புறம் ஆயிரம் உதவி வாங்கிய அபூர்வ சிகாமணி அதில் மேன் அண்டு பொலிட்டிக்கல் எம்எல்ஏவும் நடிச்சிருப்பாங்க ஆள் மாறாட்ட கதை செம்மையாக இருக்கும் வால் பையன் ஒரு அனுமர் வேஷத்தை நடிக்க மாட்டேன்னு சொன்னதுனால அவருக்கு வால் வளர்ந்து அதனால் பட வரும் அட்டுழியங்கள் காமெடி கலாட்டாக தான் வால் பையன் எல்லாமே தமாஷு தான் ட்ராமா வந்து பார்த்திங்கன்னா பிரதர் சிஸ்டர் குடும்ப சாங்கை வச்சு காமெடி பண்ணியிருப்பாங்க ஃபேமிலி ரிலேட்டட் காமெடி அது எல்லாரும் வாங்க ட்ராமா பார்த்திங்கன்னா ஃபேமிலி காமெடி ஒரே ஆளை டபுள் ரோலை பண்ண வச்ச காமெடி இது அதுக்கப்புறம் சூப்பர் டூப்பர் ஹிட்டான அதிர்ஷ்டக்காரன் அகெயின் ஃபேமிலி காமெடி போலீஸ் ஸ்டேஷன் காமெடி அதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா யாம் இருக்க பயமேன் யஸ்வி சேகர் சார் வந்து வக்கீலாக போட்டு அவங்க காம்படிட்டர்ஸ் கூட சேர்ந்து பண்ண கலாட்டாக தான் யாம் இருக்க பயம் ஏன் அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய தம்பி சின்ன தம்பி படத்தை வச்சு அதை டீஸ் பண்ணி பண்ண ட்ராமா சூப்பர் டூப்பர் ஹிட்டானது சின்ன மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளை அலைஸ் ஹனிமூன் இன் ஹைதராபாத் இதில் அந்த சிஐடியா நடிச்சிருக்கவர் செம்மையாக பண்ணியிருப்பார் ஃபென்டாஸ்டிக் ட்ராமா எப்போவுமே நீ ராஜா லோக்கல் மெட்ராஸ் பாஷையில் பேசி கலக்கு கலக்குன்னு ஸ்ரீசேகர் சார் கலக்கியிருப்பாங்க டோன்ட் மிஸ் இட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளை உங்களுக்கே தெரியும் எதை டார்கெட் பண்ணியிருப்பாங்க சினிமாவுக்கும் அரசியலுக்கும் சண்டையை மூட்டி விட்டு காம் காமெடி பண்ணியிருப்பாங்க சாமியார் காமெடியும் டாப்பாக இருக்கும் அல்வா சிடி சங்கராக எஸ் வி சேகர் சார் பண்ண ட்ரா பார்க்காமே காதலை நல்லா டீஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரியப்பா இது படையப்பா படத்தப்போ வந்தது தமிழ்நாடு தான் வீடுன்ற மாதிரியும் பெரியப்பா வந்தால் எல்லாம் சரியாய்டுற மாதிரி இருக்கிறது அடுத்தது குழந்தை சாமி ஒரு தத்தெடுக்கிற நல்ல கண்டெண்ட்டை வச்சு பண்ண ட்ராமா காமெடி ப்ளஸ் மெசேஜ் உள்ளது மெகா வசூல் இது பார்த்திங்கன்னா அகைன் பொலிட்டிக்கல் டீசர் தமிழ்நாடு அண்ட் ரெண்டு ஜாம்பவான்கள் ஜெயலலிதா கருணாநிதி அவர்களை வச்சு பண்ணது ஜோடி பொருத்தம் ஃபேமஸ் தமிழ் நியூஸ் ரீடர் டிவி வரதராஜன் அவர்களோட ட்ராமா அல்ல யஸ்வி சேகர் சார் நடிச்சிருந்தாங்க இது ஆம்பளைங்கள் சமாச்சாரம் ஃபேமிலி காமெடி ட்ராமா சந்தேகப்படுதால் வரும் பிரச்சனைகளை காமெடியாக சொல்லியிருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இனிமே நாங்கள் தான் அண்ணன் தம்பி பாச காமெடி இது ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி அதில் வர குழப்பங்கள் காமெடியாக சொல்லியிருப்பாங்க சார் சிரிப்பு உங்கள் சாய்ஸ் காமெடி துணுக்குகள் பொலிட்டிக்கல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் லவ் சாமியார் எல்லா சப்ஜெக்டையும் டச் பண்ணி காமெடி பண்ணியிருப்பாங்க டாக்ஸி டாக்ஸி அந்த காலத்தில் தூர்தர்ஷனுக்காக சார் டைரக்ட் பண்ண சீரியல் இது கோலங்களுக்கு அடுத்து டாக்ஸி டாக்ஸி தான் பண்ணியிருந்தாங்க வண்ண வண்ண சூப்பர் டூப்பர் ஹிட் டென் டைம்ஸ் தூர்தர்ஷன்லேயே ரிப்பீட் பண்ணி போட்டிருந்தாங்கன்ற ஒரு ரெக்கார்டே இருக்குது மோதி விளையாடு பாப்பான்னு பார்த்திங்கன்னா சேகர் சாரோட கடைசியாக போட்ட ட்ராமா லேட்டஸ்ட் ட்ராமா வி ஆர் வெயிட்டிங் ஃபார் இஸ் நெக்ஸ்ட் ரிலீஸ் சாரோட மூவிஸ் லிஸ்ட்டை பார்க்கலாம் சார் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி மூவிஸ் போல் நடிச்சிருக்காங்க ஆல் வெரி குட் மூவிஸ் நைன்டீன் செவன்ட்டீஸில் பாலச்சந்திர சாரோட ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால அவங்களாலேயே தமிழ் சினிமா ஃபீல்டுக்கு அறிமுகப்பட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் நைன்டீன் செவன்ட்டி நைனில் நினைத்தாலே இனிக்கும்ன்ற படத்தில் ஒரு ஸ்மால் கேரக்டரில் அறிமுகம் செய்யப்பட்டார்கள் அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டியில் வறுமையும் நிறம் சிறப் சிவப்பு ஒரு நல்ல கேரக்டர் ரோல் அலாங் வித் கமலஹாசன் சார் அப்புறம் நைன்டீன் எயிட்டி ஒனில் பார்த்தீங்கன்னா சாரோட டைரக்ஷனில் குடும்பம் ஒரு கதம்பம் ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி சப்ஜெக்ட் சூப்பர் டூப்பர் ஹிட்டான மூவி ஆல்மோஸ்ட் விசு சாரோட நடித்த படங்கள் எல்லாமே ஹிட்டு குட் கன்டென்ட்டு ஹை ரீச்சபிலிட்டி ஏபிசின்னு எல்லா கிளாஸ் மக்களையும் ரீச் ஆச்சு நைன்டீன் எயிட்டி டூவில் மணல் கயிறு த சூப்பர் பிளாக் பஸ்டர் மூவி ஆஃப் எஸ்வி வி சேகர் விஸ்இஸ் அகெயின் விஸ் இஸ் சார் டைரக்ஷனில் எஸ்வி சேகர் சார் காமெடி வேற லெவல் இதெல்லாம் அந்த காலத்தில் சினிமா ரசிகர்கள் மல்டிபிள் டைம்ஸ் பார்த்த மூவி அது அதெல்லாம் இந்த காலத்துலையும் மக்கள் பார்த்தாங்கன்னா இட் வில் வில்பி எ நியூ ட்ரெண்ட் நைன்டீன் எயிட்டி டூவில் சிம்லா ஸ்பெஷல் கேரக்டர் ஆர்டிஸ்டிற நேமு ப்ளஸ் நெகட்டிவ் ரோல்லையும் கலைக்கிருப்பாப்ல ஸோ இட் இஸ் அ சர்ப்ரைஸ் ஃப்ரம் எஸ்வி சேகர் இந்த நெகட்டிவ் கேரக்டரில் இவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற விஷயம் தென் நைன்டீன் எயிட்டி டூவில் பயணங்கள் முடிவதில்லை சூப்பர்ஹிட் மூவி நைன்டீன் எயிட்டி டூவில் அகைன் கோபுரங்கள் சாய்வதில்லை மூவியில் மோகன் சாரோட நல்லா நடிச்சிருப்பாங்க எயிட்டி ஃபைவில் பூவே பூச்சுடுவா பிளாக் பஸ்டர் மூவி ஃபாசில் சாரோட ஃபஸ்ட் தமிழ் மூவி ஆக்ட்ரஸ் நதியாவை இந்த படத்தில் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க எஸ்வி சேகர் சார் தான் ஹீரோ நைன்டீன் எயிட்டி ஃபைவில் சிதம்பரம் ரகசியம் டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூம் போட்டுட்டு ரொம்ப அப்பாவித்தனமாக பார்த்தாலே சிரிப்பு வரக்கூடிய முக பாவனையோடு இருக்கிறது எஸ்வி வி விசு சார் எஸ்வி சேகர் அண்ட் அருண் பாண்டியன் காமெடி காம்பினேஷனில் நல்ல காமெடி படம் அது நைன்டீன் எயிட்டி செவன் அகைன் பிசு திருமதி ஒரு வெகுமதி நைன்டீன் எயிட்டி எயிட் கதாநாயகன் மூவி கிரேசி மோகன் சரோட ஸ்டோரி ரைட்டிங்கில் பாண்டியராஜன் அவர்கள் ஹீரோவாக கூடவே ஃபுல் படத்துக்கும் வர கேரக்டராக எஸ்வி சேகர் சார் வந்திருப்பாங்க சூப்பர் டூப்பர் காமெடி மூவி அது நைன்டீன் எயிட்டி எயிட்டில் சகாதேவன் மகாதேவன் டைரக்டர் கம் ப்ரொடியூசர் ராமநாதன் சார் கூட படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிகாமணி ரமாமணி ரிஷி காமராஜு அரசாட்சி ஜித்தன் வல்லவன் டூ தௌசண்ட் செவனில் வேகம் அவங்க சன் அஸ்வின் ஹீரோவாக நடிக்க வச்சு படத்தோட ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே பொறுப்பை வந்து எஸ் வி சேகர் சார் பண்ணியிருந்தாங்க அண்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் மணல் கயிறு பார்ட் டூ ஸோ ஆஃப்டர் தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஒரு மூவியோட பார்ட் டூவில் அந்த கேரக்டர்ஸில் நடித்த அத்தனை பேருமே மறுபடியும் நினச்சிருப்பாங்க இந்த மாதிரி வந்து இந்தியன் சினிமா வேர்ல்டு சினிமாலையே இந்த மாதிரி நடந்ததில்லை ஸோ இதை வந்து பீட் பண்ண போகிறது யாருன்னு தெரியல அண்ட் இத்தனை மூவி நடிச்சிருக்காங்க சார் ப்ளஸ் ஒரு படம் கிருஷ்ணா கிருஷ்ணா வந்து சாரே டைரக்ட் பண்ணியிருந்தாங்க அது வந்து டூ தௌசண்ட் ஒனில் வந்த மூவி ஸோ நாட் ஓன்லி டைரெக்ஷன்ஸ் அதில் வந்து ஒரு பாடலுக்கும் எழுதியிருந்தாங்க ஆல்சோ லிரிக்ஸும் சார் தான் so uh, we wish uh, sv shekar to act more movies and dramas and uh, entertainers we are waiting for his uh, future releases all the best to him uh, to become a, a legend he is already a legend in uh, uh, drama industry tamil industries, indian, uh, industry indian industry sv நமது தமிழ்நாடு அரசு கலைவாணர் அவார்ட் ஃபார் நைன்டீன் நைன்டி ஒன் அண்டு கலைமாமணி அவார்ட் இன் நைன்டீன் நைன்டி த்ரீ கொடுத்து கௌரவிச்சுருக்காங்க அண்ட் தமிழ் டைட்டில்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராமா சூப்பர் ஸ்டார் காமெடி கிங் சிரிப்பலை சிற்பி நாடக வசூல் சக்கரவர்த்தி நகைச்சுவை தென்றல் நகைச்சுவை இளவரசன் பல பல பட்டங்களை பெற்றிருக்காங்க எஸ்விசேகர் சார் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பிளட் டோனர் நாட் ஓன்லி பிளட் டோனர் அவங்க நல்ல நல்ல விஷயங்களுக்கு அவங்களோட ட்ராமாலேருந்து ஏர்ன் பண்ண மணியை வச்சு நிறையா ஸ்பென்ட் பண்ணி பல பேருக்கு உதவிகள் செஞ்சுருக்காங்க ஈஸ் நாட் ஓன்லி எ ட்ராமா சூப்பர் ஸ்டார் அண்ட் ஈ இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீங் ஸோ அவரை பற்றிய தகவல்களை உங்களுக்கு சொல்கிறதில் நான் பெருமை கொள்கிறேன் அண்டு நான் எஸ் வி சேகர் ட்ராமாவை டெய்லி கேட்டு அவங்க அவங்க ஆஃபீஸ் ஒர்க்கை பிஸ்னஸ் ஒர்க்லேருந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணவங்க எக்கச்சக்கம் பேர் அவரோட ட்ராமா டெய்லி கேட்கப்படுகிறது பல கோடி மக்களால் ஸோ தேங்க் யூ ஸோ மச் லெட் சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ ஆஃப் சம் ஒன்ஸ் பயோகிராஃபி தேங்க் யூ